யாதும் என்று மார்க்கஸ் கார்லே கூறியது போல் நான்கு தலைமுறைக்கு முன் வாழ்ந்த முன்னோர்களை மறந்தோ, பண்டைய தமிழனின் மரபுக்கலைகளை மறந்தோ, காற்றையும் தடுத்து நிறுத்தும் சிலம்பம் எனும் வீரக் கலையை தமிழர்கள் ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பித்த காலத்தில் எடுத்த ஆயுதம் கம்பு எனப்படும் சிலம்பம் ஆகும். வர்ம சூத்திரம் எனப்படும் தமிழ் மருத்துவ விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு மாபெரும் தற்காப்பு கலை வர்மக்கலை. உடலின் முக்கிய நாடிகள் நரம்பினை தாக்கி ஒருவரை உணர்விழக்க செய்வது வர்மமாகும். மற்போ இந்திய மரபிலும் தமிழர் மரபிலும் பண்டைய காலத்தில் சிறப்புற்று இருந்தது. மற்போர் இன்று விளையாட்டாக ஒலிம்பிக்ஸில் உள்ளது. வாழ் கேடயம் களரி பயிற்று குத்து வரிசை சுருள்வாழ் என தமிழ் மரபுக் கலைகள் அழியும் தருவாயில் உள்ளது. மொழிகளின் தாய் அது செம்மொழி என தமிழ். அதுபோல் நம் மரபு கலைகளின் தாய் என்றால் அது தமிழ் தந்த கலை கரலான் கட்டையினும் உடற்பயிற்சி கலையாகும். தமிழர்களின் பாரம்பரிய பாதுகாப்பு ஆயுதமாகவும் உடற்பயிற்சி கருவியாகவும் இருந்த கரலான் கட்டையினும் மரபு கலை பற்றிதான் இன்று நாம் அறிய போகிறோம். என் பெயர் ஜோதி செந்தில்கண்ணன். நான் மாரி பூர்ணாங்குப்பத்தில் வசிக்கிறேன், பாண்டிச்சேரி ஸ்டேட்டில். நான் வந்து ஜோதி சிலமம் சக்திரிய குருகுலம் என்ற ஒரு குருகுலத்தை வச்சுருக்கேன். 1996 இந்த குருகுலம் ஆரம்பித்து சிலம்பம், குத்துவரிசை, வர்மம், புடிவரிசை, கரலாக்கட்டை, மருத்துவம், சித்த வைத்தியம் இதெல்லாமே மொத்தமாக சேர்த்து ஒரு இந்த இடத்துல கற்றுக் கொடுத்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் கரலாக்கட்டையில் வந்து தமிழர்களின் கரலாக்கட்டைன்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கோம். அந்த புத்தகத்தில் வந்து 25 வருஷத்தோட இந்த ஒரு ஆய்வு புத்தகம், கரலாக்கட்டையை மட்டும் பற்றி ஒரு ஆய்வு புத்தகம், தமிழோட மரபுக்கலையான கரலாக்கட்டையை பற்றி இதில் முழுமையான ஒரு விளக்கத்தோடு எழுதியிருக்கோம். அதில் எத்தனை வகை கரலாக்கட்டை இருக்குது, அதை எப்படி செய்யணும், அந்த கரலாக்கட்டை எப்படி செய்யணும், அது என்னென்ன சுத்துக்கள் அதில் இருக்குது, அதை எப்படி நம்ம பயிற்சி பண்ணணும், அது எந்த பாடி வெயிட்டில் எப்படி செய்யணுன்றத ஒரு முழு விளக்கத்தோடு கொடுத்துருக்கேன். இந்த கரலாக்கட்டை என்ற பெயர் எப்படி நமக்கு தமிழர்களுக்கு வந்தது அப்படின்ற பார்த்தா, இது ஒரு மரபுக்கலை. இதுக்கு நாம் வந்து கரெக்டான ஒரு பீரியடை சொல்ல முடியாது. நாம் எப்படி கல் தோன்றா மல் தோன்றா காலத்தே மூத்தக்குடி தமிழ்குடின்னு சொல்ல முடியும், அதே மாதிரி தான் இந்த கலையை நாம் சொல்ல முடியும். நம்ம பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சிவன் கோயிலில் போனீங்கன்னா இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரு சாமி இருப்பார். இது வந்து சண்டி முண்டின்னு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த சண்டி முண்டி கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கதாயுதம் மாதிரி ஒரு கட்டையை வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அது கதாயுதம் கிடையாது, அது வந்து ஒரு கரலாக்கட்டை. அதுக்கு ஏன் கரலாக்கட்டை அப்படின்னு பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கராளன் என்ற ஒரு பூதகணங்கள் இருந்து தான். அந்த பூதகணங்கள் என்ன பண்ணிச்சால், பெரிய கல், மரம், மரத்தோட அடி வேறு அதை எடுத்து அடிப்பானான், அதான் அவன் பேர் கராளன். கராளன் பயன்படுத்திய கட்டை கரலாக்கட்டை அப்படின்ற இந்த பேர் வந்தது. அந்த வழியிலே இந்த இன்றைக்கி நம்ம வந்து கராளன் கட்டை கரலாக்கட்டை அப்படியே மாறி இன்றைக்கி கரலாக்கட்டை என்ற பேரில் இன்றைக்கி நம்ம கரலாக்கட்டை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆயக்கலைகள் 64 கலைகளுக்கும் இது வந்து ஒரு மூத்த கலையான உடற்பயிற்சி கலை. கரலாக்கட்டை தெரியாத ஒரு தமிழர் கூட பாரம்பரியத்தில் இருந்திருக்க முடியாது.
பிரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ உழைப்புக்கு ஏற்ற மாதிரி கரலக்கட்டையை வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மரம் வெட்டுறதுக்கு பலம் வேணும், கை பலம் வேணும், புஜ பலம் வேணும், அதுக்கு வந்து புஜக்கரலை. அதேமாதிரி வந்து போருக்கு போகிறவங்க வந்து புஜபலம் பெறத்துக்கு வந்து யானை ஆற்றம் குதிரை ஆற்றத்துக்கு வந்து புஜக்கரலைன்னு ஒரு கரலக்கடையை உருவமைப்பு பண்ணி அது புஜம் உயரத்தில் கையிலேருந்து புஜம் நீட்டுக்கு இருக்கும், அதில் வந்து கையிலேருந்து ஒரு முக்கா கை நீட்டு இருக்கும், அது பேர் புஜக்கரலை. அது வந்து பர்டிகுலரான ஒரு ஒரு விஷயம் என்னென்னா அதில் வந்து நல்ல ஹை டென்சிட்டி ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அயன் பார்க் ட்ரீ, இன்றைக்கி என்ன அயன் பார்க் ட்ரீனா கருங்காலி மரத்தில் வந்து புஜக்கரலை செய்வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மரம் சின்னதாக இருக்கும், வெயிட் அதிகமாக இருக்கும், நல்லா டென்சிட்டியான மரம். அப்போ அந்தமாரி மரத்தில் தான் மட்டும்தான் புஜக்கரலை செய்வாங்க. அது புளியா மரத்தில் செய்வாங்க, அதுக்கு சில மரங்கள் இருக்குது அந்த புஜக்கரலை செய்கிறதுக்கு மட்டும். அப்புறம் கைக்கரலை, கைக்கரலை பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா உடல் அமைப்புக்கும் இந்த கைக்கரலை செய்யலாம். பொதுவாக 64 சுற்று இருக்குது மொத்தம், அதில் எல்லா சுற்றியும் இந்த கைக்கரலையை செய்ய முடியும். அப்புறம் அது கைக்கரலைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புடிக்கரலைன்னு ஒரு கரலை இருக்குது. புடி வரிசை செய்கிறாங்களா, மல்லி யுத்தம் புடி வரிசைக்கு செய்கிறதுக்கு வந்து புடிக்கரலை. குஸ்தி கரலைன்னு ஒன்று இருக்குது, குஸ்தி செய்கிறதுக்கு குஸ்தி கரலை பயன்படுத்தினாங்க. விவசாயிங்க பயன்படுத்தின கரலையும் தொப்பக்கரலை. இதுமாதிரி 5 வகையான கரலை இருக்குது. அந்த 5 வகையான கரலைக்கும் பல சுற்றுகள் இருக்குது. ஈரானில் வந்து பாலவானிஸ்ன்னு இருக்காங்க. அவங்க பாலவானிஸ்னால் சத்ரியர், அந்த நாட்டு சத்ரியர்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஜுர்கானான்ற பேரில் வந்து கரலக்கட்டை சுற்றினு இருப்பாங்க. என்னடா அது ஜுர்கானான்ற பேரில் கரலக்கட்டை சுற்றினு இருக்கிறாங்க, அவங்க யார் அப்படின்னு கேட்டால் அவங்களோட பேர் வந்து நாங்கள் பாலவாணி, நாங்கள் வந்து பாரம்பரியமாகவே கரலாக்கட்டை சுற்றுவோம் அப்படின்வாங்க. இப்போ என்னடான்னு கேட்டால் அந்த நம்ம கரலாக்கட்டையை இன்றைக்கும் அவங்க சுற்றிக்கிட்டு அதை ஒரு கலாச்சார நிகழ்ச்சியாக செஞ்சு இன்டர்நேஷ்னல் ஜுர்கானா ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன்னு வச்சுருக்காங்க. அவங்க வந்து கரலாக்கட்டையில் ஒரு 12 வகையான சுற்றுகளை சுற்றி இன்றைக்கி செஞ்சுட்டு வராங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க மோஸ்ட்டாக செய்யக்கூடியது ரெண்டே கரலை, ஒன்று வந்து கை கரலை, ஒன்று வந்து குஸ்தி கரலை. இந்த ரெண்டு கரலையும் சுற்றுவாங்க, ரெண்டு கரலையும் மட்டும்தான் சுற்றுவாங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி பாலவாணிஸ் அப்படின்னு பேர் வந்தால், பாலைவனத்தில் வாழ்ந்த மக்களை வந்து நம்ம பல்லவர்கள் தான் அவங்களுக்கு பேர் வச்சுருக்காங்க. பாலவாணி அப்படின்னு பேர் வச்சு அவங்களுக்கு அந்த தொழிலை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க அன்றைக்கி இந்த கலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் இந்த கலையை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு இருக்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் ரெவல்யூஷன் ஆகி அதுக்கப்புறம் 18 நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா வெள்ளக்காரங்க நம்ம நாட்டை ஆக்கிரமிக்கும் போது இந்த கலையை கற்றுக்கிட்டு போய் இந்தியன் கிளப்ன்ற பேரில் வந்து வெளிநாட்டில் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் நேவி வந்து இந்தியன் கிளப் பண்ணின்னு இருக்காங்க அவங்களோட பயிற்சியில். இப்போ இந்தியன் கிளப் தான் வந்து கிளப் எல்லாம் மாதிரி, கிளப்பல் வந்து தம்பல்லாம் மாதிரி, தம்பல் வந்து தம்பிள்ஸாக மாதிரி இன்றைக்கி தம்பிள்ஸை நாம் செஞ்சுட்டு இருக்கோம். நாம் செஞ்சுன்னு இருக்கிற தம்பிள்ஸோட தாத்தாவே கரலாக்கட்டை அப்படின்றது நம்ம யாருக்காவது தெரியுமானு தெரியல. ஆனால் அதோட உண்மை விஷயம் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி ஏதாவது ஒரு தூக்கி ஒரு வெயிட்டை தூக்கி செய்கிற உடற்பயிற்சி விளக்காரங்களோட கலாச்சாரத்துலேயும் இல்லை எதுலேயும் இல்லை. அதுக்கு பேர் தான் இன்றைக்கி கரலாக்கட்டை. அவங்களே அன்றைக்கி அதை பற்றி ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1904 லேருந்து 32 லெவல்லையும் கரலாக்கட்டை ஜிம்னாஸ்டம் என்ற பேரில் வந்து ஒலிம்பிக்கில் இருந்திருக்கு. அமெரிக்கா காலங்கள் மட்டுமே 3 தடவையும் கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. 1904 1932 கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. கோல்டு, சில்வர் அண்ட் பிரான்ஸ் இது 3 பேருமே வந்து அமெரிக்கக்காரராக இருந்திருக்காங்க. என்னடா நம்ம நாட்டு கலையை அமெரிக்கா ஒலிம்பிக் அடிச்சிருக்குன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன் இந்த கலையை நாம ஒலிம்பிக்கில் எடுத்து போக முடியாது, ஜிம்னாஸ்டம் என்ற பேரில் அவங்க எடுத்து போயிருக்காங்க. இதையே நாம ஒருமைப்படுத்தி எடுத்து போக முடியாது அப்படின்ற பேரில் தான் நான் இன்டர்நேஷனல் கரலாக்கட்டை ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் போன ஆண்டு ஆரம்பிச்சு இதை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 15 நாட்டில் வந்து கரலாக்கட்டை ஃபெடரேஷன் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஆஸ்திரேலியா கரலாக்கட்டை ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆரம்பிச்சிட்டேன், சுவிட்சர்லாந்து கரலாக்கட்டை ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆரம்பிச்சிட்டேன், இப்போ கனடாவில் தங்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஸ்ரீலங்காவில் தமிழர் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுமாரி இப்போ மற்ற நாடுகளெல்லாம் ஆரம்பித்து இதுக்கு ஒரு விளையாட்டுக்கு திட்டங்கள்லாம் இது எழுதி இதை வந்து இன்றைக்கி இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கோம். இதை விளையாட்டை ஆக்கி இதை இன்றைக்கி ஒலிம்பிக் கொண்டு போகிறதுக்காக முயற்சி நடத்திட்டு இருக்கோம். கரலாக்கட்டையை வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவமைப்புக்கு ஏற்ற மாதிரி நமக்கு டைம் எடுக்கும். எப்படி செய்கிறது அப்படின்ற பார்த்தா இப்போ புஜக்கரலை அப்படின்னு செய்யணும், அதெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு செஞ்சிடலாம். ஆனால் அந்த ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா அது வந்து நல்ல திக்கான டென்சிட்டி உள்ள ஒரு மரத்தோட கரு இருக்கு இல்லையா, வைரம்னு சொல்லுவாங்க, அந்த வைரத்தில் செய்கிறனால அந்த கரலையை செய்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அது இரும்பியே உடைக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ஒரு மரத்தில் தான் செய்ய முடியும். அதை பார்த்திங்கன்னா கருங்காலி மரம், புளியா மரத்தோட வைரம், அந்த இழுப்ப மரம், அந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டென்சிட்டியான மரம், அந்த மரத்தில் மட்டும்தான் இந்த நம்ம புஜக்கரலை செய்ய முடியும். அதிக நாள் எடுக்கிற கரலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த புடிக்கரலையும் குஸ்தி கரலையும் பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் ஆகும் செய்கிறதுக்கு. அது எப்படின்னா நம்ம முன்னாடியே மரத்தை வெட்டி உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சிற பிறகு அந்த மரத்தை எடுத்து செய்யணும். அந்த புஜக்கரலை கைக்கரலையும் குஸ்தி கரலையும் அதில் பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் வுட்டில் செய்யலாம், இழுப்ப மரத்தில் செய்யலாம், ஆச்சா மரத்தில் செய்யலாம், பாலை மரத்தில் செய்யலாம். ஆனால் மரம் பார்த்திங்கன்னா மரத்தோட நல்லா வெயிட்டாக இருக்கும் மரம். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கரலையில் இருக்கிற கரலையில் எல்லாத்தையும் பெயிண்ட் அடித்து விற்கிறாங்க, இல்லைன்னா வார்னிஷ் பண்ணிடுறாங்க. கரலையில் வார்னிஷ் அடித்தோ பெயிண்ட் அடித்தோ நம்ம கரலை செஞ்சோம்னா நம்ம உடம்புலேருந்து வர்ற ஸ்வெட்டுன்றோம் இல்லையா, நம்ம வேர்வையினால் நம்ம கரலைக்கட்டை வழுக்கி காலில் உழறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மருத்துவ தன்மை நம்ம உடம்புக்கு கிடைக்காம போயிடும்.
அதனால் நம்ம என்ன பண்ணோம், கரலாக்கட்டையை செஞ்ச பிறகு வெறும் மரத்தால் செஞ்ச பிறகு அதில் விளக்கெண்ணையும் வேப்பெண்ணையும் கலந்து வெயிலில் வச்சுட்டு அந்த எண்ணெயை எடுத்து கரலாக்கட்டையில் தடவி வச்சோம்னா அந்த கரலாக்கட்டை எந்த மழை காலத்துலேயும் சரி வெய்ய காலத்துலேயும் சரி வீணாகாது, பூச்சியோ அது மேலே வந்து எதுவும் ஏறாது. அதேமாதிரியாக நம்ம கரலாக்கட்டை செஞ்சபோது நம்மளோட வேர்வை துளி அதில் மேலே பட்டு அதுலேருந்து நமக்கு எந்த டாக்ஸினும் நம்ம உடம்புக்குள்ளே வராது. அதனால தான் அந்த காலத்தில் வந்து விளக்கெண்ணையும் வேப்பெண்ணையும் கரலாக்கட்டை மேலே தேய்ச்சி வச்சுருப்பாங்க. அப்படி செஞ்சால் தான் நம்ம கரலாக்கட்டையை ரொம்ப நாள் பாதுகாத்து வச்சுக்க முடியும். பத்து வயசுக்கு மேற்பட்ட பசங்களை மட்டும்தான் நம்ம கரலாக்கட்டையை செய்யலாம். அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. ஏன்னு கேட்டிங்கன்னா கரலாக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த்து தேவை. நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து நம்ம உடம்புல மசில் எல்லாத்தையும் வேலை செய்ய வைக்கக்கூடியது தான் கரலாக்கட்டை. பத்து வயசுக்கு மேலே தான் அந்த கரலாக்கட்டையை நம்ம கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் சில சுத்துக்களை வந்து சின்ன பசங்க கற்றுக் கொடுக்கக்கூடாது. தலைக்கு மேலே கரலாக்கட்டை சுற்றக்கூடாது. கையில் கரலாக்கட்டையை வச்சுக்கின்னு வீச கற்றுக் கொடுக்கணும். அந்த கற்றுக்குனா தான் நமக்கு உடம்புல கையோட மூட்டுலாம் வந்து நமக்கு பலமாகிற வழியும் கரலாக்கட்டையை தலைக்கு மேலே சுத்தக்கூடாது. அதுலேருந்து நீங்கள் வயது வரும்பே கிடையாது. எங்கள் குருகுலத்தில் 97 வயசில் வீரப்பன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து 97 வயசு ஆகுது இன்றைக்கும் கரலாக்கட்டை சுற்றுறாரு. பெண்கள் பார்த்திங்கன்னா பெண்களும் கரலாக்கட்டை செய்யலாம். அதுக்கு தனியாக ஒரு கரலை இருக்குது, அது படிக்கரலை அப்படின்வாங்க. பெண்கள் அந்த காலத்தில் பெண்கள் வந்து விவசாயத்துலேயும் எல்லா தொழிலையும் ஆண்களோடுக்கு சமமாக ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த காலத்து பெண்கள் பார்த்திங்கன்னா அம்மியில் அரைக்கிறது, ஒரு மூட்டை நெல்லை வந்து உலைக்கால இடித்து அதை எடுத்து புடைச்சி அதை அரிசி ஆக்கிடுவாங்க. அந்த காலத்தில் ரைஸ் மில்லெலாம் பயன்படுத்தாமல் இருந்தாங்க. அந்த காலத்தில் அந்த அளவுக்கு பலசாலியாக இருந்ததுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பாரம்பரிய உணவும் அதுக்கு பக்கபலமாக இருந்தது. அதே நேரத்தில் பெண்களோட உடற்பயிற்சியும் கரெக்டாக அந்த உடற்பயிற்சியும் இருந்தது. அந்த காலத்தில் அம்மி அரைக்கிறது அந்த இதுக்கெலாம் வந்து பலமாக இருக்கு. காரணம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு உடற்பயிற்சி தான். ஆனால் அதே கூட அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு படிக்கரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிய உருவத்தில் ஒரு கரலை இருக்குது. அதை வந்து பெண்கள் இன்றைக்கும் செய்யலாம். செய்கிறனால நல்ல நோய் இல்லாமல் நோயெல்லாம் வாழ்க்கை கிடைக்கும். இதுமாதிரி ஆஸ்துமா இந்த மாதிரியில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த டிபி நோய், ஆஸ்துமா, இந்த மூச்சு பயிற்சினால் வர நோய், லங்ஸுக்கு வர நோய் எல்லாத்தையும் நம்ம வந்து கரலாக்கட்டை செய்கிறனால குணப்படுத்திக்க முடியும். எப்படி குணப்படுத்திக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு கூட நம்ம கரலாக்கட்டை செய்கிறதுக்கே சக்திரிய பிராணாயமம்னு ஒரு பிராணாயமம் இருந்தது. சக்திரிய பிராணாயமம் வந்து நம்ம மூச்சியை நல்லா இழுத்து விட்டு நம்ம ஒரு ஒரு சுத்துக்கும் அந்த மூச்சு சேர்த்து செய்யணும். அது செய்யும்போது வந்து நம்ம உடம்புல இருக்கிற லங்ஸில் இருக்கிற எல்லா பைகளும் நமக்கு 600 பைகளும் சுத்தம் படுத்திக்கலாம். அதற்காக தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துலேயும் மூச்சு பயிற்சியை நம்ம பிராணாயம பயிற்சியை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த கரலாக்கட்டையை வந்து உடல் பருமானம் உள்ளவங்களும் பயன்படுத்தலாம். இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்க போனால் நம்ம உடம்போட எடையை 8 வகுத்து வர்ற எடையில் பாதி எடை அளவுக்கு கரலாக்கட்டை செய்யணும். அதுக்கு எந்த கரலை செய்யணுன்றதை அவங்களே நம்ம முடிவு எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன உபயோகங்கள் பிரச்சனை அதிகமாக இருக்குது, நமக்கு வந்து எனக்கு வந்து ரத்த அழுத்த நோய் இருக்குது, எனக்கு வந்து ஆஸ்துமா இருக்குது, எனக்கு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் அந்த புத்தகத்தில் ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 64 சுத்துக்களுக்கும் எந்தெந்த சுத்து சொன்னால் என்னென்ன பகுதிக்கு நல்லது அப்படின்றத விளக்கத்தோடு எழுதியிருக்கேன். அதை நாம் இன்றைக்கி செஞ்சோம்னா அதில் நம்ம எந்த நோயிலேருந்து விடுபடலாம். கரலாக்கட்டையை நான் வந்து முதல்ல எடுத்து செய்யறதுக்கு காரணமாக இருந்தது பார்த்திங்கன்னா சிலம்பம் தான். சிலம்பம் நான் வந்து கரலாக்கட்டையை வந்து பார்த்திங்கன்னா 5 வயசுலேருந்து சின்ன சைஸில் ஒரு கரலாக்கட்டையை எடுத்து எங்கள் தாத்தா எடுத்து கொடுத்தாரு. அந்த காலத்துலேருந்து இன்னி வரையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து எனக்கு 42 வயசாகுது.
ஏன் அந்த கரலாக்கட்டையை நான் இன்றைக்கி வந்து அதை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ரெண்டு வருஷமாக அந்த கரலாக்கட்டையை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வரதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆளுங்க சிலம்பம் செய்கிறதே பார்த்திங்கன்னா சின்ன ஒரு மெல்லிசாக குச்சி, தக்கையான ஒரு குச்சி எடுத்து சிலம்பம் செய்கிறாங்க. சுற்றின்னு இருக்கும்போதே அந்த குச்சை கம்ப கீழே போட்டுட்டு நிற்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சுற்றுறத அந்த ஸ்பீடை கூட அவங்களால கட்டுப்படுத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த பலம் கிடையாது. ஏன்னு கேட்டால் பலமே இல்லாமல் ஒரு கரலை கம்பு சண்டையோ இல்லை சிலம்பமோ இல்லை எது செஞ்சாலும் அதில் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்ம உடம்புல ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கம்மியாக போயிடுச்சு. அதுக்காக தான் இந்த கரலா கட்டையை நிமிழ்ட்டு இதை மறைச்சாலும் சரி, இதை பண்ணலாலும் சரி, நம்ம நம்ம தமிழரோட உடல் ரீதியாக பல நோய்களை சந்திக்க வேண்டி வரும். அதற்காக தான் இன்றைக்கி இந்த காலகட்டத்துக்கு இந்த கரலா கட்டையை எடுத்து நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஜிம்முக்கு போயிட்டு நம்ம வந்து வெள்ளக்காரங்களோட ஸ்டைலில் ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை ஜிம்னாசியம் பண்ணின்னு இருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய புள்ளியில் பிடிச்சி தான் நம்ம தம்பிள்ஸையும் செய்கிறோம், வெயிட் லிஃப்டிங்கும் செய்கிறோம். இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போட சென்டர் கிராவிட்டி மட்டும்தான் வேலை செய்யுது. ஆனால் இந்த கரலா கட்டையில் நம்ம ஒரு 4 கிலோ கரலா கட்டையை எடுத்து நம்ம செஞ்சோம்னா இதில் நம்ம ஒரு சைடில் தான் பிடிச்சி தூக்குறோம். அந்த 4 கிலோவை நீங்கள் வந்து சாதாரணமாக பிடிச்சி நிமித்துறீங்கன்னா உங்களை உடம்புல பர்ன் பண்ணுற கலோரி, உங்களோட கலோரியும் சரி உங்கள் உடம்புல இருக்கிற எனர்ஜியும் சரி 3 மடங்கு அந்த 4 கிலோ மாரி 12 கிலோ அளவுக்கு எடை தூக்குற அளவுக்கு உங்கள் உடம்புல வலுவு தேவைப்படும். ஏன்னா அது ஒரு பக்கத்தில் தான் நீங்கள் பிடிச்சி தூக்குறீங்க. அதை தான் நம்ம உடம்புல பலமே. நம்ம தமிழர்கள் வந்து உடல் பாடி பில்டிங் செய்யலை, பாடி ஃபிட்னஸ் தான் செஞ்சாங்க. அந்த காலத்தில் இந்த காலத்துலேயும் நம்ம ஆள் தமிழர் பார்த்திங்கன்னா ஃபிட்டாக இருந்தாங்க. அந்த காலத்தில் தான் நம்ம டேமும் கட்டினோம், கோயிலும் கட்டினோம். ஆனால் இந்த காலத்தில் ஜேசிபி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் எதையும் கட்டலை. அற்புதமான ஒரு விஷயம் எதாவது கட்டியிருக்கணும்னு பார்த்தா எதுவும் கட்டியில்லை. கரலா கட்டையனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஆண்டுகளாக பயிற்சி பண்ணின்னு இருக்கோம், ரொம்ப ரெகுலராக பண்ணின்னு இருக்கோம். அது பண்ணும்போது இந்த கரலை எப்படியாவது பெரிய அளவில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் எல்லா இடத்துக்கும் ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு பிளான் ஒன்று பண்ணோம். நாம் பண்ணுறதுக்கு இந்த கலையில் யார் அப்படின்னு நாமளே நம்மளை கேள்வி கட்டுனா நாம் யாரும் இல்லை. இந்த கலையை செய்யறதுக்கு நம்ம எப்படி நம்மளை மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இது யாரும் இல்லை. அதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம சாதனை பண்ணணும், உலக சாதனை பண்ணணும் அப்படின்ற முயற்சிக்காக நானும் என் மாணவர் ஒருத்தர் பெரிய சாமின்னு சொல்கிறோம், நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து பயிற்சி ரெகுலராக தினமும் பார்த்திங்கன்னா ஒரு 500-1000 தடவை வந்து ஒரு 15 கிலோ கரலாக்கட்டை எடுத்து சுற்றிக்கிட்டு இருந்தோம். சுற்றிக்கிட்டு நாங்கள் உலக சாதனை எப்படியா படைக்கணும் அப்படி ஒரு உலக சாதனை படைச்சனா தான் மக்களுக்கு எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு உலக சாதனைக்கு வந்து 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நம்ம அப்துல் கலாமோட நினைவு நாளில் வந்து ராமேஸ்வரத்தில் போய் ஒரு உலக சாதனை பண்ணோம், அசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணோம். கரெக்டாக 1.5 மணி நேரத்துக்கு 1147 தடவை நான் தோல் சுற்று சுற்றினேன் கை கரலையில். பெரியசாமி வந்து 1080 தடவை சுற்றி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 6 பேரை வந்து என் மாணவரை வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண வச்சு மொத்தம் 8 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கலையில் 8 ரெக்கார்ட் பண்ணது இல்லாமல் இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் போய் இந்த கலையை செஞ்சு கொடுத்து ஆஸ்திரேலியாவில் கற்றுக் கொடுத்து அவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இந்த கலையோட இது எவ்வளோ தூரம் இருக்குது, எத்தனை வகையான சுற்றுகள் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த கலையோட கரலா கட்டையை பற்றி நிறைய ஆர்டிக்கல் வந்து இன்றைக்கி ஆங்கில புத்தகம், ஃப்ரெஞ்சு புத்தகம் எல்லாத்துக்கும் இதை தமிழரன் கரலா கட்டையை பற்றி இன்றைக்கி விளக்கத்தோடு எழுதிட்டுருக்கோம்.
வையை மீன்ற தொன்மக்கள் உளத்தினை கையினால் உரை காலம் இருந்திட பையனாவை அசைத்த பசுந்தமிழ் ஐயைத்தாள் தலை கொண்டு பணிகுவோம் எனும் சொற்றொடருக்கு ஏற்றார்போல் தொன்மை தொய்ந்த தமிழையும் மரபுகளையும் கலாச்சாரத்தையும் தொடரச் செய்வோம்.